கொரோனா நோய் தொற்று அப்படிங்கிறது ஜாதி மதம் மொழி இனம் அப்படின்னு எந்த விதமான பேதமுமே பார்க்காம அனைத்து தரப்பினரையுமே பாதிச்சிருக்கு. இத்தகைய சூழல்ல நாம எல்லாருமே ஒற்றுமையா இருந்து அதனை எதிர்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சொல்லியிருக்காரு. COVID-19 காலகட்டத்தில் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் சமூக ஊடகமான லிங்க்டின்ல பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கொரோனா நோய் தொற்று அப்படிங்கிறது இனம் மதம் நிறம் ஜாதி வகுப்பு மொழி எல்லை அப்படின்னு எந்த விதமான பேதமுமே இல்லாமல் அனைத்து மக்களையுமே தாக்கியிருக்கு. இத்தகைய சூழலில் நாம் எல்லாருமே ஒன்றா நின்று சகோதரத்துவத்தோடு செயல்படணும். தற்போது நாம் அனைவருமே ஒரு பொதுவான சவால் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். கொரோனாவுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க போகுது, இந்தியா எந்தெந்த துறையில் முன்னணியில் இருக்கணும், அதுக்கான புதிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த செக்டார்ஸில் இந்தியா தன்னையே எவாலுவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இப்பயே யோசிச்சு வைக்கணும். நம்முடைய மனித ஆற்றல் திறமைகள் போன்றவற்றை அதற்காக எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம், எப்படி நம்மளை மெருகேற்றிக்கணும் அப்படிங்கிறத இப்போதே நாம் சிந்திச்சு வைக்கணும். இன்றைய உலகம் அப்படிங்கிறது புதிய முறையிலான இந்த தொழில் நடவடிக்கைகளை நோக்கி முன்னேறிக்கிட்டே வருது. அதில் மிக முக்கியமாக பல இளைஞர்களை உள்ளடக்கிய ஒரு புண்ணான நாடான இந்தியாவானது இந்த புதிய முறையிலான பணி கலாச்சாரத்தில் நிச்சயமாக முன்னணியில் நிற்க போகிறோம். மிக குறிப்பாக பாருங்களேன், சரக்கு போக்குவரத்து. இந்த சரக்கு போக்குவரத்து விஷயம் அப்படிங்கிறது பொதுவாகவே சாலைகள் கிடங்குகள் துறைமுகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சார்ந்ததாக இருந்துச்சு. தற்போது உலக அளவில் சரக்கு விநியோகம் அப்படிங்கிறது வீட்டிலிருந்தபடியே கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறி போயிருக்கு. இந்த ரெண்டையுமே மிகச் சரியான முறையில் கையாள்வதன் மூலமாக கொரோனா சூழலுக்கு பிறகு இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கான சரக்கு விநியோகத்தில் மையமாக இந்தியா திகழ முடியும் அப்படிங்கிறத நாம் நிரூபிச்சாகணும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான தொழில் வாழ்க்கை முறை இதை பற்றிலாம் நாம் இப்போதே சிந்திக்கணும். இதுதான் தற்போதைய அவசிய தேவையாகவும் இருக்கு. அப்போ தான் இக்கட்டான நேரத்தில் கூட நம்முடைய தொழில்துறையும் நம்முடைய அலுவலகங்களும் தடையில்லாமல் இயங்க முடியும். அதே போல் உயிரிழப்புகளும் ஏற்படாமல் இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்திக்கவும் முடியும். சுகாதார பிரச்சனையில் குறைந்த செலவில் எப்படி அதிக பலனை கிடைக்கக்கூடிய வகையில் நாம் செயலாற்ற முடியும் அப்படிங்கிறத யோசிக்கவும் அதற்கான அவசியத்தையும் இந்த கொரோனா சூழலானது நமக்கு உணர்த்திருக்கிற பாடம்னே சொல்லலாம். நம்முடைய வேலை மற்றும் நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த கொரோனா நோய் தொற்றால் முற்றிலுமே மாறி இருக்கு. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வீடு தான் ஆஃபீஸ் ஆகவும் இன்டர்நெட் தான் ஆஃபீஸ் மீட்டிங் போகிற இடமாகவும் மாறி இருக்கு. இந்த மாற்றத்தை நானுமே ஏற்றுக்கிட்டேன். அமைச்சர்கள் மற்றும் வேர்ல்டு லீடர்ஸ் கூட சந்திப்புகளை எல்லாமே நான் இப்போது இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று மோடி கூறினார். நாடு முழுக்க மக்கள் இந்த கொரோனா நோய் தொற்றால் வாழ்க்கை முறை எப்படி மாறப்போகுது, அடுத்த கட்டமாக இந்தியா எப்படி நகரப்போகுது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்த வேளையில் பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருந்த இந்த கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.